2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக நிறைய மாணவர்கள் ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலியமாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாய்ஸில் வச்சா ரொம்பவே நல்லது. கடந்த வருடங்களெல்லாம் மாணவர்கள் வந்து ஒரு காலேஜை சாய்ஸில் வச்சுட்டு அங்கே போய் பணம் கட்ட முடியாமல் ஏமாந்து போயிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் யாருக்குமே அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய கல்லூரிகளில் நம்ம நேரடியாக கால் பண்ணி கேட்டோம். நிறைய காலேஜ்லேருந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சில கல்லூரிகள்லாம் ரெஸ்பான்ஸே பண்ணலை. இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்கள், போன வருட மாணவர்கள், 2023 மாணவர்கள் நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்களும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டாங்க. அதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது பார்ட் 1 வீடியோ தான். இதே போல் பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்ட் 1 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ TTGS. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், TNA-க்கு. இந்த சேனலில் நீங்கள் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கணும். அதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரைவேட் காலேஜில் கேட்ட வரைக்கும் எல்லா கல்லூரிகள்லையுமே 100,000 குறைவாக ஃபீஸே கிடையாது. இப்போ சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகாமல் ஒரு ரொம்பவே நிதானமாக கேளுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ காலேஜு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்காலர்ஷிப், இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். கவர்மெண்ட் கோட்டால காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஃபீஸ்லேருந்து 25,000 கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்ட்டட் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா 50,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வருட வருடம் கிடைக்க போகுது. இது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் மாதம் 1,000 பெண்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே மாதம் மாதம் 1,000 வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 7.5 ரிசர்வேஷனில் அதுக்கு தான் 7.5 ரிசர்வேஷன் ஃபுல் ஃப்ரீ ப்ளஸ் 48,000 போட்டிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் காலேஜில் போய் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சாதான் உங்களுக்கு நல்லது. இப்போ காலேஜ் லிஸ்ட்டை சொல்கிறேன். அதாவது முதற்கட்டமாக நம்மளுடைய SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அதான் காலேஜ் ஃபீஸ், அதாவது அதர் ஃபீஸு எல்லாமே சேர்த்து காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 167,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வாங்குறாங்க. ஸோ ரெண்டுமே சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2,42,000 வருது. ஸோ நீங்கள் ஒன்றா ஹாஸ்டலில் இருப்பீங்க, இல்லாட்டி டே ஸ்காலராக இருப்பீங்க. இது வந்து நம்ம கேட்ட தகவல் இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PSG ஹைடெக், அதாவது PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 91,000, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 126,000. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜுடைய காலேஜ் ஃபீஸு 100,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 100,000 ரூபா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் வருது, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருது. இதுதான் மெரெயினுக்கு மட்டும் 3,00,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது, மற்ற எல்லாத்துக்கும் 180,000 ரூபா கிட்ட வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125,000 ரூபா வருது. ஓகே, இப்போ அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜுடைய காலேஜ் ஃபீஸு 150,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாலேருந்து 180,000 ரூபா வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸு வாங்குறதா சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 165,000 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு தனியாக பார்த்தீங்கன்னா 210,000 ரூபா வாங்குறாங்க. புரியுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒன்று நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வந்து நான் இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் டே ஸ்காலராக இருந்தால் இந்த ஃபீஸு, ஹாஸ்டலோடு சேர்த்து இருந்தீங்கன்னா இந்த ஃபீஸு.
புரியுதுல, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ் ஃபீஸ் வந்து 130,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 100,000 ல இருந்து 150,000 ரூபா வரைக்கும் வாங்குறதாக சொல்றாங்க. அதே போல அடுத்து வண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில வந்து காலேஜ் ஃபீஸ் 110,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுடைய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு பிரைவேட் காலேஜ், எல்லாமே பிரைவேட் காலேஜாக நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அதில் வந்து காலேஜ் ஃபீஸு 105,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 100,000 ரூபா வாங்குறாங்க. ஆனால் கட்டாயமாக நீங்கள் 175,000 ரூபா கட்டியே ஆகணும். ஸோ 175,000 ரூபா நீங்கள் உறுதியாக கட்டியே ஆகணும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனாலும் ரைட்டு, நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலேஜுக்குள்ளே போகணும்னா 175,000 ரூபா கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோயாலா ஐகாம். லோயாலா ஐகாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 117,500 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸு 100,000 ரூபா, செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67,500 ரூபா வாங்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிற காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்குது. காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வாங்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், நம்மளுடைய கோயம்புத்தூர் வட்டமலைப்பாளையத்தில் இருக்குது. அதில் 110,000 ரூபா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு 95,000 ரூபா வாங்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ் ஃபீஸு 130,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 168,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் அடுத்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸ் 110,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 120,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜில் காலேஜ் ஃபீஸ் 100,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் 105,000 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் காலேஜ் ஃபீஸ் 150,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 80,000 ரூபா வந்து வாங்குறாங்க. அடுத்து வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம சென்னையில் இருக்குது. இதில் வந்து காலேஜ் ஃபீஸ் 190,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸ் 105,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 85,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது. இதில் வந்து காலேஜ் ஃபீஸ் 200,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 80,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து மதுரையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 83,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 105,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸ் 105,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸ் 97,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 92,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதில் 150,000 ரூபா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸும் 150,000 ரூபா தான். அடுத்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸு 60,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 72,000 ரூபா. அதே போல் அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது. காலேஜ் ஃபீஸு 131,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா. அதே போல் அடுத்து மெஃப்கோ சிலிக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய விருதுநகரில் இருக்குது. இதில் காலேஜ் ஃபீஸ் 125,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 85,000 ரூபா. அதே போல் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸு 158,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா. அதே போல் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸு 105,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 95,000 ரூபா. அதே போல் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் காட்டாங்குளத்தூரில் இருக்குது. காலேஜ் ஃபீஸு 92,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 150,000 ரூபா. இங்கே ஹாஸ்டல் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு மாணவர்கள் சொன்னாங்க. அதே போல் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸு 120,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 87,500 ரூபா. அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, இதில் காலேஜ் ஃபீஸு 80,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு வந்து 95,000 ரூபா. அதே போல் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் பொன்மாரில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸு 108,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000 ரூபா. அதே போல் நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய கோவில்பட்டியில் இருக்குது. அதில் காலேஜ் ஃபீஸு 85,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 60,000 ரூபா. அதே போல் சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, சாய்ராமோட ஒரு செகண்ட் கேம்பஸு. அதில் காலேஜ் ஃபீஸு 110,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 120,000 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது.
இதில் காலேஜ் ஃபீஸு 95,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 80,000 ரூபா. அடுத்து வந்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000 ரூபா. அடுத்து வந்து கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 95,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000 ரூபா. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இன்னொரு ஒரு கேம்பஸு, அதில் காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,90,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 60,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சேலத்தில் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்எம்கேலேயே செகண்ட் கேம்பஸ் ஒன்று இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 1,30,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000ருந்து 1,50,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 1,05,850 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 1,50,000 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 70,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா 1,28,500 ரூபா வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து பிரான்சிஸ் எக்ஸேவியர் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு வந்து 90,000 ரூபா. அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கரூரில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 90,000 ரூபா. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்ம திருச்சியில் இருக்குது, இதில் வந்து காலேஜ் ஃபீஸு 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 75,000 ரூபா. அதே போல் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸு 1,60,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 95,000 ரூபா. அடுத்து வந்து நம்ம சொல்ல போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எக்ஸேவியர் கத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாகர்கோயிலில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 70,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 70,000 ரூபா, இது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கல்லூரி. அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 1,40,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 60,000 ரூபா. அதே போல் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 77,500 ரூபா. அடுத்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது, இந்த கல்லூரியில் காலேஜ் ஃபீஸு 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000 ரூபா. அதே போல் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா. அதே போல் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கு இன்னொன்று ஒன்று இருக்குது, ரெண்டாவது கேம்பஸ், அதில் வந்து காலேஜ் ஃபீஸு 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 80,000 ரூபா. அதுக்கப்புறம் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கற்பகத்தில் இன்னொரு ஒரு கேம்பஸ் இருக்குது, அதில் வந்து காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 85,000 ரூபா. அடுத்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தானோட இன்னொரு ஒரு கேம்பஸு, அதில் காலேஜ் ஃபீஸு 90,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 78,000 ரூபா. அதே போல் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது ஒசூரில், அதில் காலேஜ் ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 60,000 ரூபா. அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய ரெட் ஹில்ஸில் சென்னையில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 1,10,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா. அதே போல் அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது, ஸோ எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,000 ரூபா, ஓகேவா? அதே போல் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னையில் இருக்குது, இதில் வந்து காலேஜ் ஃபீஸு 85,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 1,00,000 ரூபா. அதே போல் அடுத்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருதுநகரில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 95,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு வந்து 65,000 ரூபா. அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபார் உமன்ஸுக்குன்னு ஒரு கல்லூரி, இந்த கல்லூரி நம்மளுடைய எங்கள் அங்கே நாமக்கல்ல இருக்குது, இதனுடைய காலேஜுடைய ஃபீஸ் வந்து 70,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 ரூபா. அதே போல் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ரெண்டு கேம்பஸ் இருக்குது, இந்த ரெண்டாவது கேம்பஸில் காலேஜ் ஃபீஸ் 70,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 63,000 ரூபா, சேம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற காலேஜ் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில் இருக்குது, இந்த காலேஜில் காலேஜ் ஃபீஸ் வந்து 98,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 78,000 ரூபா. அதே போல் ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து திருவள்ளூரில் இருக்குது, இந்த காலேஜில் காலேஜ் ஃபீஸு 80,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 70,000 ரூபா. அதே போல் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸு 1,35,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 80,000 ரூபா. அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல்லில் இருக்குது, இதில் காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 113,500 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு 84,000 ரூபா. அடுத்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம நாமக்கல்லில் இருக்குது, அதில் காலேஜ் ஃபீஸ் வந்து 1,05,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸு
25,000 ரூபா. அடுத்து மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இது நாமக்கல்ல இருக்கு, அதில் காலேஜ் ஃபீஸ் ரெண்டாவது கேம்பஸ் இது, 1,05,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் 75,000 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்கு, இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு திருச்சியில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் 1,20,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் 87,500 ரூபா. அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய கேம்பஸில் காலேஜ் ஃபீஸ் 1,00,000 ரூபா, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77,500 ரூபா. ஓகே, இப்போ பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் கழிச்சுக்குங்க, கழிச்சது போக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தயவுசெய்து மாணவர்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் இந்த பணத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கல்லூரியை நம்ம சாய்ஸில் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய முடிவு. ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல, சில பேர் பணம் கட்ட முடிகிறவங்க இருப்பாங்க, சில பேர் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க, நிறைய பேர் சாய்ஸை வச்சுட்டு ஐயோ சார் நான் தெரியாமல் வச்சுட்டேன் சார், இந்த பணம் வாங்குற மாதிரி இருந்தால் நான் அந்த சாய்ஸே வச்சுருக்க மாட்டேன் சார் அப்படின்னு பல வருடமாக மாணவர்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வருஷம் அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க, பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், அடுத்து சந்திப்போம், நன்றி, தேங்க்யூ வெரி மச், பாய்.